வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போறது துளசி செடியை பத்தி தான். துளசிய நாம மருந்த மட்டும் இல்ல தெய்வமாவும் பார்ப்போம் இல்லையா? இடிதாங்கியா செயல்படுறதுனால தமிழர்கள் வீட்டில் பெரும்பாலும் இதை வந்து வளர்த்துட்டு வர்றாங்க. இருமல், சளி, காய்ச்சல், ஜலதோஷம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மருந்தா பயன்படுது. துளசி தெய்வீக மூலிகையாகும் மற்றும் கல்ப மூலிகையாகவும் பயன்படுது. வீட்டு உபயோகத்துக்கு வாசமுடைய பூச்சி மருந்துகள் தயாரிக்க, அப்புறம் மருந்துகள் தயாரிக்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி கசாயம், சூரணம் இதெல்லாம் செஞ்சு பயன்படுத்தலாம். சிறந்த கிருமி நாசினியாகவும் பல்வேறு வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியது தான் துளசி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வகைகள் இருக்குன்னா, துளசியில் நல் துளசி, கருந்துளசி, காட்டுத்துளசி, நாய் துளசி, முள் துளசி, அப்புறமா கல் துளசி, செந்துளசின்னு வகைகள் இருக்குது. பொதுவாக துளசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லையா? நரம்பு கோளாறு, ஞாபக மறதி, மன இறுக்கம், இருமல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாகவும் பயன்படுது. இதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கருந்துளசி பற்றி தான். இதோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக துளசி செடி வந்து ஒரு செடி வளர்த்தாலே போதும், அது நல்லா வளர்ந்து அதில் நிறைய விதை முளைச்சிடும். அது வந்து பார்த்திங்கன்னா அது தானாக விழுந்து அந்த செடி பக்கத்துலேயும் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடியது. கண்புரை நோய் ஏற்பட்டாலும் இதை சரி செய்யலாம். இதை வச்சு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 3-4 இலைகளை சாப்பிட்டு வந்தால் கிருமினால் ஏற்படுற தொற்றுகள் இருக்கு இல்லையா, அதனால வந்து நம்மளுக்கு சளித்தொல்லைகள் வந்து நிறையா இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது நல்ல மருந்தாக பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க துளசி இலைகள் நல்லா மென்று சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும். சிறுநீர் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் துளசி விதையை நல்லா அரைச்சி சாப்பிட்டு வந்தால் கூடையே அந்த உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரும் அப்பப்போ குடிச்சிட்டு வந்தால் சிறுநீர் பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் பெறலாம். சளியை கட்டுப்படுத்த 2 அல்லது 3 கருந்துளசி இலைகளை பசும்பாலில் போட்டு காய்ச்சி குடிக்க பாலின் ஒவ்வாமையினால் ஏற்படும் கபம் நீங்கும். மிளகுடன் 10 துளசி இலைகளை பறித்து மென்று விழுங்கினா தொண்டையில் உள்ள சளி முற்றிலுமாக நீங்கிடும். கருந்துளசியை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா சைனஸ் பிரச்சனைகள் ஏற்பட்ட சளியும் நீங்கும். என்ன நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த துளசி செடியை பற்றி ஏதாவது தகவல்கள் நிறைய தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்லதொரு தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.